எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் பீட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஃபைவ் மினிட் ஸ்கிராப்ஸோட ஹேக்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன், டெஸ்டிங் அவுட் ஃபைவ் மினிட் ஸ்கிராப்ஸோட ஹேக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஃபைவ் மினிட் ஸ்கிராப்ஸோட ஹேக் வந்து நான் டெஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட தம்ப்நெயில் வேணால் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து இன்னொரு ஃபைவ் மினிட் ஸ்கிராப்ஸோட ஹேக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே ரேண்டம் ஹேக்ஸ் எடுத்து அதை தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து ஃபைவ் மினிட் ஸ்கிராப்ஸ்லேருந்து பியூட்டி ஹேக்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து டெஸ்டிங் அவுட் ஃபைவ் மினிட் ஸ்கிராப்ஸோட பியூட்டி ஹேக்ஸ் அப்படி, ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இப்போது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் வந்து நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நிறைய ஒப்பீனியன் இருக்கும். ஸோ நிறைய நம்ம வந்து கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஸோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வாரத்தில் வீடியோ போடுறதுனால, சில டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்மளோட சேனல் வந்து அப்பப்போ வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இதாக வீடியோ போட்டிருக்குமான்னு. என்னன்னு தெரியல, சில நேரம் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரொம்ப நேரம் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஹேக்ஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஹேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூ எதாவது வேணும்னா, மறக்காமல் நான் சொன்ன டீட்டெயிலே எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட முதல் ஹேக் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரை லிப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறாங்க, கோல்கேட் பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரை லிப்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ஹேக் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் டூத் பேஸ்ட் எடுத்து அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். முன்னாடி பார்த்துக்கோங்க, என் லிப்ஸ் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குது நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, ட்ரையாக இருக்குது, ஓவராக ஃபோக்கஸ் ஆகுது. ஆக்சுவலி நான் மொபைல் எடுக்கிறதுனால ட்ரையாக இருக்கு என் லிப்ஸ், அது எனக்கே தெரியுது நல்லா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கும்போது அந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த டூத் பேஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த கோல்கேட்டோட டூத் பேஸ்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் கோல்கேட் பேஸ்ட் தான் வந்து ட்ரை லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து அப்ளை பண்ணோடனே ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்கும். நான் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணோடனே தான் நம்ம வந்து வைப் பண்ணுறதை பார்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், காமெடியாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து துடைக்க போகிறோம். ஸோ நான் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து டிஷ்யூ தான் எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து வைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ பொறுமையாக ஒரு வாட்டி வைப் பண்ணேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த மீதி பேஸ்ட் நம்ம வாயிலே தான் இருக்குது, இன்னும் அந்த லிப்ஸ்லேருந்து வரலை ஃபுல்லாக. பட் அவங்க காமிச்சதில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருவேளை ஈர துணி வச்சு எதாவது துடைச்சிருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இது வந்து அந்த ஒரே வைப்பில் அவங்க சொன்ன மாதிரிலாம் நம்மளுக்கு வரல, ரெண்டு மூணு வாட்டி போகிற மாதிரி இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹேக் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹேக்குக்கு நம்ம லிப்ஸ் வந்து ட்ரை ஆகுதுன்னா சாஃப்ட் ஆக்கணும், அதுதான் மெயினான ஒரு ஹேக்கோட வேலை. ஸோ இந்த ஹேக் வந்து நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த டூத் பேஸ்ட் போட்டு லிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்குது, அது வந்து நிஜமாவே நம்ம ஒத்துக்கணும், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப் மாதிரியும் இருக்குன்னு சொல்லலாம். மேபி என்ன எனக்கு ஃபீல் பண்ணது வந்து லைட்டாக தோல் உரிகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் சூப்பராக இருந்தது இந்த ஹேக்கு. நாலு மார்க் கொடுப்பேன். ஏன் நாலு மார்க் நான் தரேன்னா, நார்மலாக வந்து நம்ம அதை அவங்க ஒரே ஸ்ட்ரோக்கில் வைப் பண்ணவுடனே ஒரே வைப்லேயே வந்து அந்த டூத் பேஸ்ட் வந்து எல்லாமே போயிடுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் நார்மலாக ஃப்ராங்காக நம்ம சொல்லணுன்னா, நம்ம வந்து ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த டிஷ்யூ வச்சு நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு போயிட்டே இருந்தது, ஒரு 20 வருஷம் ஆகிடும் நினைக்கிறது ஃபுல்லாக நம்ம அழிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால நான் வந்து இந்த ஹேக்குக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்க முடியல. ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தது, தவிர இந்த ஹேக் வந்து நான் கண்டிப்பாக 4 மார்க் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேக்குள்ளே வந்துடலாம். இப்போ செகண்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு ஸ்பியூல வச்சு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த மஸ்காரா வந்து ஈஸியாக ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க, ஹேக் சொல்லியிருப்பாங்க. ஃபவுண்டேஷன் போட்டு அதை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் அந்த மஸ்காரா ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதான் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம்.
ஸோ இந்த ஹேக்கர் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளூ ஹெவனோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து என்னோடய சிஸ்டரோடது. அது ஜஸ்ட் ஒரு பம்ப் பண்ணால் அந்த ஃபவுண்டேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூலேயில் வந்து நம்ம ஜஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் இது பண்ணிவிட்டு நம்ம கண்ணில் வந்து அப்ளை பண்ணணும். இது பியூட்டி ஹேக். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த காம்பாக்ட் பவுடர் வச்சு பண்ணுறது அது இதுன்னு சொல்லி. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை பிக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண உடனே நம்ம உடனே வந்து இது போட்டுடணும். அந்த மஸ்காரா வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். ஏற்கனவே அவங்க நான் சொன்ன மாதிரி வேஸ்லின் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கும் ஆகுது. டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒர்க் ஆகலைனா கஷ்டம் இல்லை. பட் அப்படி பார்க்கும்போது நல்லாவும் ஒர்க்கும் ஆகுது. அதனால் சூப்பராக இருக்குது இந்த ஹேக்கு. நார்மலாக நம்ம போகிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லேஷஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் சரிங்களா. நார்மலாகவே எனக்கு மஸ்காரா போட்டுருந்தா ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு பாருங்கள், இது நல்ல நல்ல சூப்பராக காமிக்குது நம்மளுக்கு. நம்மளோட ஐ வந்து நல்லா அந்த லிஃப்டாக இருக்குது அந்த லேஷஸ்னால் செம்மையாக இருக்குது. இது போட்டு நம்ம வந்து மஸ்காரா போடுறதுன்றது வந்து ஒரு செம்ம ஹேக்கு. ஸோ என் சைட்லேருந்து கண்டிப்பாக இந்த ஹேக்குக்கு வந்து நான் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவேன். சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்கல்ல அப்போ வந்து கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க, அப்படின்னா செம்மை எரியும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் லைட்டாக ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம். பட் நம்ம கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணால் அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ தேர்ட் ஹேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு, நம்ம வந்து காலையில் எழுந்தோடனே நம்ம முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புஸ்ஸுன்னு ஒரு மாதிரி இருக்கும், சிக்காக இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ப்ரஷில் ஆலோவேரா லீஃப் வந்து தடவிட்டால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹேர் ஃபால் வந்து குறையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆலோவேரா லீஃப் எடுத்து நம்ம வந்து அப்படியே நம்மளோட ஹேர் ப்ரஷில் அப்ளை பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் எடுத்தது. ஸோ அதனால் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருப்பேன். ஸோ அது மட்டும் மீன் பண்ணிக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து மினி சோலை அக்காவாயினா அந்த ஹேர் ப்ரஷ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முன்னாடி போட்ட 5 மினிட்ஸ் ஸ்க்ரப்ஸ் அதோட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதே ஹேர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஹேக்குக்கு. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தந்துடுறேன் பாருங்கள். இப்போ ஆலோவேரா நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல அந்த ஜெல் பயங்கரமாக கொட்டும் அந்த மாதிரி இருக்கும் ஆலோவேரா. நேச்சுரல் ஆலோவேரா வந்து எனக்கு இப்போ தான் நான் முதல் வாட்டி கட் பண்ணுறதுனால முன்ன பின்னே ஒழுங்காக கட் பண்ணியிருக்க மாட்டேன். சைடில் மட்டும் கட் பண்ணிட்டு இப்போ அந்த ஆலோவேரா ஓரளவு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெல்லை வந்து நான் அந்த ஹேர் ப்ரஷ் மேலே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி நான் ஹேர் ப்ரஷ் டாப்பில் மட்டும் சரிங்களா அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த மாதிரி ஆலோவேரா லீஃபை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து காலையில் எழுந்தோடனே என் தலை வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது இது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஷூட் பண்ணும்போது எடுக்கல. நான் ஒரு குர்த்தி போட்டிருப்பேன். ஸோ அதே ட்ரெஸ்ஸை நான் எதுலேயும் போட்டிருக்க மாட்டேன். அதாவது நான் காலையில் எழுந்தோடனே என் தலை இப்படி இருந்ததில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மலாக சிக் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நேர் வகை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் பிரிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிருவோம்ல. முதல்ல பார்த்துக்கோங்க, என் தலை வந்து சிக்காக ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த யூஸ் பண்ணுறோம் அந்த ஆலோவேரா அப்ளை பண்ண அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வாரிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு முடி வளர்ந்து நல்லா கொஞ்சம் வேவியாக இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு வாரிலேயே உங்களுக்கு தெரியும் நல்ல ட்ரையாக இல்லாமல் ஹேர் வந்து அந்த ஆலோவேரா பட்டு உங்களுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே சமயம் சிக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம். முதல் வாட்டி நீங்கள் ரொம்ப ஜடஜடையாக இருந்தால் சிக்கு ஜாஸ்தியாக வரும். பட் நார்மலாக இருந்தால் உங்களுக்கு சிக்கு வராது. அதே மாதிரி ஹேருக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நல்லாவே சிக்கு குறைஞ்சிருக்கு முடி கொட்டுறது. ஸோ இந்த ஹேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் முடி. அது அவங்க ஆக்சுவலி வந்து எழுந்தவுடனே தூங்கி எழுந்தவுடனே உங்கள் முடி வந்து ஒரு மாதிரி பேன் அப்படி தானே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வாரணோடனே உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஹேர். இது ஆலோவேரா போட்டு வரணும். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலையில் எழுந்தோடனே சிக்காக இருக்கும் இல்லையா. சிக்கோடு நீங்கள் சேர்ந்து வரும்போது கொத்து கொத்தாக முடி கொட்டும். பட் நீங்கள் வந்து அந்த ஆலோவேரா வந்து நார்மலாக நேச்சுரல் ஆலோவேரா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது நிஜமாவே சொல்லணும்னா 50% அளவு வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து ஃபுல்லாகவே ஹேர் ஃபால் வந்து குறையுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து அவ்வளோவா ட்ரையாக இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த ஹேக்கோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நான் இந்த ஹேருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் ஹேர் ஃபால் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் 5 மார்க் இந்த ஹேக்கருக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4th ஹேக் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மேட் நெயில் பாலிஷ் ஹேக்கு. நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அது பாய்லிங் வாட்டரில் இந்த மாதிரி வெந்நீரில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மேட் நெயில் பாலிஷ் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நானும் வந்து அவங்க யூஸ் பண்ண மாதிரியே ரெட் கலரில் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் நினச்சேன். பட் என் கைக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது படுமட்டமாக இருந்தது. நகர் இருந்தால் கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் என் கலர் வந்து டார்க்காக இருக்குல்ல, என் கை வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் டார்க் கலர் வந்து அவ்வளோவா எடுப்பாக இருக்காது. ஃபேர் ஸ்கின்னுக்கு அழகாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம்
அப்புறம் நான் வந்து வெந்நீர் வைக்கிறதுக்கு இண்டக்ஷனில் வெந்நீர் வச்சேன். ஸோ அது நல்லா பொங்கி வெந்நீர் மாதிரி ஆனோடனே நம்ம வந்து நம்மளோட கையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது முன்னாடி கிளாஸியாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 15 seconds கூட வைக்கல, அதுக்குள்ளேயே நான் அந்த ரொம்ப சூடாக இருந்து இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த வெந்நீர்லேயே நான் காமிச்சதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் எஃபெக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மேட் நெயில் பாலிஷ்னு தனியாக வாங்க, மேட் எஃபெக்ட்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், செவத்துக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேட் எஃபெக்ட். ஸோ நார்மலாக கிளாஸி நெயில் பாலிஷ்லேயும் உங்களால் வந்து ஈஸியாக வீட்டில் பண்ண முடியுன்ற மேட் நெயில் பாலிஷ் பிடிச்சவங்களுக்கு நிஜமாகவே ஒரு பக்காவான ஹேக் இது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நான் 5 marks வந்து கொடுத்துருவேன், செம ஹேக் இது. ஸோ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹேக் பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நெயில் பாலிஷ் பண்ணோடனே நான் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணேன், எனக்கு அது பிடிக்கல இல்லை, அதனால நெயில் பாலிஷ் ரிமூவ் ஒரு ஹேக்கே ட்ரை பண்ணலாம் நினச்சேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் இந்த மாதிரி ஸ்பஞ்ச் வச்சுட்டு நெயில் பாலிஷ் ரிமூவ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்மளோட விரலை வந்து இந்த மாதிரி டிப் அண்ட் ட்விஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும், நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்சு விற்கும் பார்த்தீங்களா, நார்மலாக ஸ்பாஞ்சோ ஸ்பஞ்சோ ஏதோ ஒன்று, அதை வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டோ நைஃப் இருந்ததில் அதை வச்சு ஈஸியாக கட் பண்ணிட முடியாது, அதனால் நான் இந்த மாதிரி அளவுக்கு அந்த ஜாரில் உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஜார் எங்ககிட்ட இருந்து டிமார்ட்ல வாங்கினோம் இதை. ஸோ அந்த ஜாரில் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்பாஞ்சை வந்து உள்ளே வச்சாச்சு முதல்ல, அந்த ரெண்டு ஜாரையும் அந்த ரெண்டு ஸ்பஞ்சையும் வந்து இந்த ஜார் உள்ள நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து போர் பண்ணணும், அவ்வளோதான், இதில் வந்து மாற்றி வைக்கணும், ஊற்றணும். ஸோ அதுக்கு வந்து நான் 2 bottle அளவு நெயில் பாலிஷ் வந்து இதில் ஊற்றுறேன். அவங்க வந்து ஒரே ஒரு பெரிய பாட்டில் ஊற்றிட்டாங்க, நான் வந்து இதில் 2 bottle ஊற்றி வச்சுட்டேன். அது நல்ல ஹேக் தான் வேறு. ஸோ இது ஏற்கனவே நம்ம ப்ளூ ஹெவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப் அண்ட் ட்ரெஸ் நெயில் பாலிஷும் கூட விற்கும். ஸோ அந்த பேஸிஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஹேக்காக இருக்கும்னு நினச்சிட்டு நான் ரெண்டும் வந்து ரெண்டு நெயில் பாலிஷும் ஒரு ஊற்றிட்டேன். இப்போ நெயில் பெயிண்ட்டும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு உள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம வந்து கையை திருப்பணும், விரலை திருப்பணும், ட்விஸ்ட் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடுது. ஸோ எல்லா விரலுக்கும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சுண்டு விரல் வரைக்கும், ஆள்காட்டு விரலேருந்து சுண்டு விரல் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாமே இருக்குது, அந்த உள்ளங்கையில் இருக்கிறது நானே பண்ண வேலை தான், மற்றபடி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட ஒரு ட்ராபேக்குன்னு சொல்கிறதா இல்லை எப்படின்னு தெரியல, பட் அவங்களுக்கே அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகல அந்த எட்ஜஸில் தெரியுது அவங்களுக்கு. மற்றபடி இந்த ஹேக் வந்து செம ஹேக் தான், 4 mark நம்ம கண்டிப்பாக இந்த ஹேக்கு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னா நான் மறக்காமல் நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்யூச்சர் நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க, ஏன்னா வந்து நம்ம சேனல் சில டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போக மாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் அப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து சேனல் விசிட் பண்ணிட்டு பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறதுனால நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகக்கூடாது, வியூவர்ஸ்க்கும் வந்து வீடியோஸ் போயிட பார்க்காம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்பப்போ வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நம்மளே இன்ஸ்டாலையும் டிக்டாக்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க, லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.